அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. 12 வகுப்பு வேதியியல் அலகு 3 பீத்தொகுதி தனிமங்கள் 2 பாடத்தில் நைட்ரிக் அமிலத்தோட தயாரித்தல் பண்புகள் பயன்களை ஒரு 3 பகுதியாக நம்ம பிரிக்கலாம். பகுதி 1 நைட்ரிக் அமிலத்தோட தயாரித்தலை பற்றி படிக்க போகிறோம். நைட்ரிக் அமிலத்தினுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு HNO3. H1+ ஆக்சிஜன் ஏற்ற நிலை, நைட்ரேட்டுக்கு 1-, கிராஸில் போட்டிங்கன்னா அந்த 1 அங்கே இந்த 1 அங்கே. இதில் நைட்ரஜனின் ஆக்சிஜன் ஏற்ற நிலை +5. இது எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? சம அளவு பொட்டாசியம் அல்லது சோடியம் நைட்ரேட்டை, சோடியம் நைட்ரேட்டுக்கு என்ன பெயர்? சிலி வெடி உப்பு என்று பெயர். பொட்டாசியம் நைட்ரேட்டுக்கு என்ன பெயர்? இந்திய வெடி உப்பு என்று பெயர். அடர் கந்தக அமிலத்துடன் வெப்பப்படுத்தி நைட்ரிக் அமிலம் தயாரிக்கப்படுகிறது. வினை ஒரு எளிமையான வினை. பொட்டாசியம் நைட்ரேட் KNO3, பொட்டாசியம் கார உலோகம் ஆக்சிஜன் ஏற்ற எண் +1, நைட்ரேட்டு -1. ஒரு நைட்ரஜனுக்கு +5, 3 ஆக்சிஜனுக்கு -6. அந்த 1 இங்கே, இந்த 1 இங்கே போட்டிங்கன்னா KNO3 பொட்டாசியம் நைட்ரேட்டோட மூலத்துக்கு வாய்ப்பாடு. கந்தக அமிலத்துடன் H2SO4. அதை எப்படி நாம் அயனிகளாக எழுதியிருக்கோம்? ஒரு H+ பைசல்ஃபேட்டு -. இவங்களோட வெப்பப்படுத்தும் பொழுது வேதிவினையில் இந்த +ஆனது இந்த -உடனும், இந்த +ஆனது இந்த -உடனும் வேதிவினைக்குட்படும் பொழுது HNO3 நைட்ரிக் அமிலம் பெறப்படுகிறது. +ஸு K+ம் HSO4 சேர்ந்தால் KHSO4 ஐ தருகிறது. சேர்மத்தினுடைய பெயர் பொட்டாசியம் நைட்ரேட். அடர் கந்த அமிலத்துடன் நைட்ரிக் அமிலத்தையும் பொட்டாசியம் பைசல்பேட்டையும் தருகிறது. இந்த வேதிவினையில் உருவான நைட்ரிக் அமிலம் குறைவான வெப்பநிலையில் வைக்கப்படுகிறது. வெப்பநிலை அதிகரித்தால் என்ன நடக்கும்? நைட்ரிக் அமிலம் HNO3 சிதைவடைந்து ஆக்சிஜன் ஒடுக்க வினைக்குட்பட்டு H2O நைட்ரஜன் டை ஆக்சைடு மற்றும் ஆக்சிஜன் வாயுவை வெளியிடுகிறது. சமப்படுத்தலில் 2 ஹைட்ரஜன் 2 நைட்ரஜன் 2 6 ஆக்சிஜன், 4+1=5, இன்னும் 1 ஆக்சிஜன் தேவை. 2 1/2 பெருக்கணும்னா நம்மளுக்கு 1 ஆக்சிஜன் கிடச்சிக்கும். சமன்பாடு முழுவதும் இந்த 2 கேன்சல் பண்ணுறதுக்காக வேண்டிய 2 பெருக்கி பார்த்திங்கன்னா உங்களோட எதிர்வினை 4 HNO3 சிதைவடையும் பொழுது 2 H2O +, 2 × 2=4 NO2, 2 × 1/2 = 1 O2 மூலக்கூறானது வெளியேறிவிடுகிறது. நைட்ரிக் அமிலம் சிதைவடையும் பொழுது நைட்ரஜன் டை ஆக்சைடு வாயு உருவாவதால் இந்த நைட்ரிக் அமில திரவமானது பழுப்பு நிறமாக பார்க்கும் பொழுது காட்சியளிக்கிறது. எனவே நைட்ரிக் அமிலம் குறைவான வெப்பநிலையிலேயே பாதுகாக்கப்படுகிறது. அடுத்த தயாரித்தல் பார்க்கலாமா? வணிக ரீதியான நைட்ரிக் அமிலம் தயாரிப்பு முறை ஆஸ்வால்ட் முறை என்று அழைக்கப்படுகிறது. ஆஸ்வால்ட் முறையை பயன்படுத்தி அதிக அளவு நைட்ரிக் அமிலத்தை நாம் தயாரிக்கலாம். இம்முறையில் ஹேபர் முறையிலிருந்து பெறப்பட்ட அமோனியாவானது 10 மடங்கு காற்றுடன் கலக்கப்பட்டு வினைவேக மாற்றி உள்ள அறையில் செலுத்தப்படுகிறது. வினைவேக மாற்றியாக பிளாட்டினம் வலை, கம்பி வலையானது அந்த அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த அறையினுடைய வெப்பநிலை 1275 கெல்வின் வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்தும் பொழுது பிளாட்டினமானது, வினைவேக மாற்றியானது அமோனியாவை நைட்ரிக் ஆக்சைடாக ஆக்சிஜன் ஏற்றம் செய்கிறது. அந்த நைட்ரிக் ஆக்சைடு அதிக அளவு ஆக்சிஜன் கலந்த கலவை குளிர்விக்கும் அறை வழியாக செலுத்தப்பட்டு மீண்டும் ஆக்சிஜனேற்ற அறை வழியாக செலுத்தப்படும் பொழுது நைட்ரிக் ஆக்சைடானது ஆக்சிஜன் ஏற்றமடைந்து
நைட்ரஜன் டை ஆக்சைடை இந்த அறையில் உருவாக்குகிறது. நைட்ரிக் ஆக்சைடு என்பது ஒரு நடுநிலை வாயு, அது ஆக்சிஜனேற்றம் அடைந்து அமில வாயுவான நைட்ரஜன் டை ஆக்சைடை தருகிறது. இந்த அமில வாயுவை ஒரு பரப்பு கவர் கோபுரத்தின் வழியாக செலுத்தி மேலிருந்து H2O நீர் மூலக்கூறை அதன் வழியாக செலுத்தும் பொழுது இங்கே உருவான எல்லா நைட்ரிக் அமிலமும் நீர்ம நிலையில் பெறப்பட்டு தூய நீர்த்த நைட்ரிக் அமிலமானது பரப்பு கவர் கோபுரத்தில் இறுதியாக பெறப்படுகிறது. அமோனியா காற்று கலந்த கலவை 1:10 என்ற விகிதத்தில் வினைவேக மாற்றி அறையினுள் செலுத்தப்படுகிறது. வினைவேக மாற்றியாக பிளாட்டினம் கம்பி வலையானது பயன்படுத்தப்படுகிறது. இந்த அறையினுடைய வெப்பநிலையை 1275 கெல்வின் வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்தும் பொழுது பிளாட்டினம் அமோனியாவை நைட்ரிக் அமிலமாக ஆக்சிஜனேற்றம் செய்கிறது. எவ்வாறு? எண்ணுகச்சத்திரின் அமோனியாவானது வினையூக்கி முன்னிலையில் காற்றுடன் ஆக்சிஜன் ஏற்றமடையும் பொழுது நைட்ரஜன் ஆக்சிஜன் ஏற்றமடைந்து நைட்ரிக் ஆக்சைடையும் ஹைட்ரஜன் ஆக்சிஜனுடன் நீர் மூலக்கூறையும் தருகிறது. சமன்பாடு சம்பப்படுத்துறதுக்கு பிறகு யார் ஆக்சிஜன் ஏற்றம், யார் ஆக்சிஜன் ஒடுக்கம்னு பார்க்கலாமா? 3 ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன், ஒற்றைப்படை இரட்டைப்படையாக இருக்கும் பொழுது அந்த 2 தூக்கி இதுக்கு முன்னாடி போடுங்க, இந்த 3 தூக்கி அதுக்கு முன்னாடி போடுங்க. 2 நைட்ரஜன் 2 நைட்ரஜன், வலது பக்கத்தில் 3+2=5 ஆக்சிஜன், இடது பக்கத்தில் 2 எதால் பெருக்குனா 5 கிடைக்கும், 5×2 பெருக்குனா 5 கிடைக்கும். கீழே உள்ள அந்த 2 கேன்சல் பண்ணுறதுக்காக வேண்டி சமன்பாடு முழுவதும் இடமிருந்து வளமாக 2 பெருக்கும் பொழுது 4 எண்ணுகச்சத்திரி +, இதை 2 பெருக்குனா 5O2 எதன் முன்னிலையில், பிளாட்டினம் முன்னிலையில், இதை 2 பெருக்கும் பொழுது 4NO+, அதை 2 பெருக்குனீங்கன்னா 6H2O நீர் மூலக்கூறை தருகிறது. இந்த வேதிவினையில் 120 kJ·1 வெப்பமானது கொள்ளப்படுகிறது இந்த வினையால். எப்படி இது ஆக்சிஜன் ஏற்றம்? அமோனியாவில் நைட்ரஜனோட ஆக்சிஜன் ஏற்ற எண் -3, இங்கே நைட்ரிக் ஆக்சைடில் +2. இடமிருந்து வளமாக செல்லும் பொழுது நைட்ரஜனோட ஆக்சிஜன் ஏற்ற எண் அதிகரிப்பதால் இதற்கு பெயர் ஆக்சிஜன் ஏற்றம். இங்கே உருவான நைட்ரிக் ஆக்சைடு அதிகப்படியாக உள்ள ஆக்சிஜன் வாயுவுடன் கலந்து முதலில் குளிர்விக்கும் அறைக்கு செலுத்தப்படுகிறது. அந்த அறையோட வெப்பநிலையானது 50°C குறைக்கப்படுகிறது. NOO2 கலந்த கலவையை ஆக்சிஜன் ஏற்ற அறையினுள் செலுத்தப்படும் பொழுது நைட்ரிக் ஆக்சைடானது ஆக்சிஜன் ஏற்றமடைந்து அமில ஆக்சைடாக மாற்றப்படுகிறது. NO நைட்ரிக் ஆக்சைடானது ஆக்சிஜன் ஏற்றமடைந்து ஒரு அமில ஆக்சைடான நைட்ரஜன் டை ஆக்சைடை தருகிறது. 2 நைட்ரஜன் 2 நைட்ரஜன் வினையானது சமமாகிவிட்டது. நைட்ரிக் ஆக்சைடில் நைட்ரஜனானது +2 ஆக்சிஜன் ஏற்ற நிலையிலிருந்து +4 நிலைக்கு இடமிருந்து வளமாக செல்லும் பொழுது ஆக்சிஜன் ஏற்ற எண் அதிகரிப்பதால் இது ஆக்சிஜன் ஏற்றமடைகிறது. நைட்ரிக் ஆக்சைடு ஒரு நடுநிலை ஆக்சைடு, அதை ஆக்சிஜனேற்றம் செய்து நைட்ரஜன் டை ஆக்சைடு ஒரு அமில ஆக்சைடாக மாற்றப்படுகிறது. இந்த வேதிவினையானது ஆக்சிஜன் ஏற்ற அறையில் நிகழும். அந்த நைட்ரஜன் டை ஆக்சைடை ஒரு பரப்பு கவர் கோபுரத்தின் வழியாக செலுத்தப்படும் பொழுது கோபுரத்தினுடைய மேற்பக்கத்திலிருந்து H2O நீர் வாயுவை துளி துளியாக நாம் அதில் செலுத்தும் பொழுது NO2 ஆனது குளிர்வடைந்து அமிலத்தை, நைட்ரிக் அமிலத்தை தருகிறது. ஒரு அமில ஆக்சைடை நீரில் கரைக்கும் பொழுது அமிலத்தை கொடுக்கும். NO2 ஒரு அமில ஆக்சைடு, அதை H2O நீருடன் வினைப்படுத்தும் பொழுது குளிர்வடைந்து HNO3 நைட்ரிக் அமிலத்தை தருகிறது. நைட்ரிக் ஆக்சைடானது மீளவும் பெறப்படுகிறது. சமப்படுத்தலாமா? 2 ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன், 2+1 3 நைட்ரஜன் 3 நைட்ரஜன், ஆக்சிஜன் எல்லாமே சமமாக இருக்குது. 3+2 6 6+1 7, 3+6 6+1 7, இம்முறையானது ஆஸ்வால்ட் முறையில் நைட்ரஜன் தயாரித்தல் என்று அழைக்கப்படுகிறது. நைட்ரிக் அமிலத்தோட பண்புகள் பார்க்கலாமா? தூய நைட்ரிக் அமிலம் நிறமற்றது. நைட்ரிக் அமிலத்தின் கொதிநிலை 86°C. நைட்ரிக் அமிலம் நீருடன் முழுமையாக கலந்து கொதிநிலை மாறா கலவையை உருவாக்குகிறது. புகையும் நைட்ரிக் அமிலம் நைட்ரஜனின் ஆக்சைடுகளை கொண்டுள்ளது. இது சூரிய ஒளிக்கு வெளிப்படும் போதோ அல்லது வெப்பப்படுத்தும் போதோ சிதைவடைந்து
நைட்ரஜன் டை ஆக்சைடு நீர் மற்றும் ஆக்சிஜனாக மாறுகிறது. HNO3 நைட்ரிக் அமிலமானது சிதைவடையும் பொழுது H2O நீர் மூலக்கூறு பிளஸ் நைட்ரஜன் டை ஆக்சைடு NO2 பிளஸ் ஆக்சிஜன் வாயுவாக மாறுகிறது. சமப்படுத்தி பார்க்கலாமா? ரெண்டு நைட்ரோஜன் 6 ஆக்சிஜன், 4 + 1 = 5, மீதி 1 தான் தேவை. 2 எதால் பெருக்கினா 1 கிடைக்கும். இந்த கீழே உள்ள 2 நம்ம எல்லா சமன்பாடையும் இடமிருந்து வளமாக பெருக்கும் பொழுது இது கேன்சல் ஆகும். இந்த வினையின் காரணமாக தூய அமிலம் அல்லது அதனுடைய அடர் கரைசலானது மஞ்சள் நிறமாக மாறுகிறது. தயாரித்தல் இயற்பியல் பண்புகள் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இது பகுதி 1 தான். நைட்ரிக் அமிலத்தோட மிக முக்கியமான நைட்ரிக் அமிலம் ஆக்சிஜன் ஏற்றியாக செயல்படுகிறது எங்கனம் அப்படிங்கிறதுக்கு பகுதி 2 நாம் அலோகத்துடன் வினை பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவுமே தொடர்ந்து கவனிங்க. தேங்க்யூ வெரி மச்.